கமல்ஹாசனும் மணிரத்னமும் மறுபடியும் சேர்ந்திருக்க தக்லைஃப் படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக ராஜஸ்தானில் இருக்க பாலைவன பகுதியில் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே சிம்பு நடித்த பெரும்பாலான காட்சிகளை படமாக எடுத்துட்டார் மணிரத்னம். இந்நிலையில் எண்ணெயில் இருந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்தோட படப்பிடிப்பு 20 நாட்களுக்கு டெல்லியில் நடக்க இருக்குங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டதால 1-2 மாதங்கள் தக்லைஃப் படப்பிடிப்பில் கலந்துக்காத கமல் இந்த படப்பிடிப்பில் மறுபடியும் கலந்துக்க போகிறாரு. அந்த வகையில் டெல்லியில் கமல், சிம்பு, கௌதம், கார்த்திக் நடிக்கிற ஆக்ஷன் காட்சிகளை படமாக்க இருக்காங்க. இங்கே படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்ட படப்பிடிப்பில் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான்லாம் பங்கேற்று நடிக்க இருப்பதாக படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செக்கச்செவந்த வானம் படம் மாதிரி நம்ம மணிரத்னம் என்னமோ பெருசாக ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேங்க. செக்கச்செவந்த வானம் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? உங்களில் எத்தனை பேருக்கு செக்கச்செவந்த வானம் திரைப்படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. அது மட்டும் இல்லைங்க, தக்லைஃப் இந்த படத்தை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கமெண்ட் டப்பாவில் சொல்லுங்கள்.